ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கிறீர்களா என்பதை இந்த அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் வாங்க பார்க்கலாம். எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இப்போதைய காலகட்டத்தில் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. எடையை அதிகரிப்பது போல எடையை குறைப்பது என்பது அவ்வளவு சுலபமான செயல் அல்ல. ஏனெனில் எடை குறைப்பு என்பது மெதுவாக செயல்படக்கூடிய செயல்முறை. எடை குறைப்பு என்பது நம்மை சோர்வாக்கும் செயல்முறையும் கூட. தற்போதைய காலகட்டத்தில் எடையை குறைக்க பல எளிதான வழிகள் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் பாதுகாப்பானதா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். நீங்கள் விரும்பும் அளவு எடையை குறைக்க நிச்சயமாக உங்களுடைய முயற்சியும் உடல் உழைப்பும் தேவை. நீங்கள் ஆரோக்கியமான வழியில் எடையை குறைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சில அறிகுறிகளின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் பார்க்கலாம். முன்பு போல பசி இல்லாமல் இருக்கிறது. உடல் எடையை குறைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் உறுதியான உணவு திட்டங்களில் ஈடுபட வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட உணவு முறைகளை நாட வேண்டும். அதிக கலோரி உணவுகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் எடை இழக்க ஆரம்பித்தவுடன் நீங்கள் முன்பு போல பசியோடு இருக்க மாட்டீர்கள். ஆரோக்கியமற்ற உணவுகளுக்கான உங்கள் ஆர்வமும் காலப்போக்கில் குறைந்துவிடும். அடுத்ததா, நன்றாக தூங்குவீர்கள், குரட்டை விடமாட்டீங்க. வளர்சிதை மாற்ற குறைபாடு உள்ளவர்கள், குறிப்பாக பெண்கள், தூக்கத்தில் அதிக குரட்டை விடும் பழக்கம் மற்றும் எடை அதிகரிப்பிற்கு ஆளாகிறாங்க. நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்காது, குறிப்பாக குரட்டை தொந்தரவு இருக்காது. அடுத்தது, உடைகள் நன்றாக பொருந்தும். உங்கள் உடைகள் அதிக விசாலமானதாகவும் காற்றோட்டமாகவும் மாறிவிட்டன என நினைக்கிறீர்களா? அல்லது உங்கள் உடைகள் உங்களுக்கு சரியான அளவு ஆகிவிட்டதா? ஆம் அப்படின்னா நீங்கள் எடையை வெற்றிகரமாக குறைக்க தொடங்கிவிட்டீர்கள் என அர்த்தம். உங்கள் உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்ய தொடங்கிவிட்டீர்கள். அடுத்ததா, சுறுசுறுப்பாக உணர்வீங்க. நீங்கள் ஆரோக்கியமான உணவு மற்றும் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு நீங்கள் அதிக ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் உணர்வதுதான் ஆதாரம். உங்கள் ஆளுமையிலும் மாற்றத்தையும் காண்பீர்கள். முன்பை விட உயிரோட்டமாக இருப்பீர்கள். அடுத்தது, உடல் அளவீடுகள் மாறிவிடும். நீங்கள் எடையை குறைக்கிறீர்களா இல்லையா என்பதை கண்டறிய உங்களை அளவிடுவது சிறந்த வழியாகும். உங்கள் எடை இழப்பு திட்டத்தின் தொடக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது இருந்த எடைக்கும் பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் அளவிடும்போது இருக்கும் எடைக்கும் இடையில் மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடையை குறைக்கிறீர்கள் என அர்த்தம். அடுத்ததா, அதிக நம்பிக்கையாக உணர்வீர்கள். நீங்கள் உடல் எடையை குறைக்க ஆரம்பித்ததும் உங்கள் தோற்றத்தை பற்றி தானாகவே அதிக உற்சாகத்தையும் கூடுதல் நம்பிக்கையையும் உணர்வீர்கள். இது உங்கள் ஒட்டுமொத்த மனநலனை மேம்படுத்துகிறது. இது மீண்டும் உடல் எடையை குறைக்க அவசியம் தேவையானதாகும்.